Next வந்து find the fourth roots of unity. போன கிளாஸ்ல cube root of unity பார்த்தோம். இப்போ fourth root of unity. அப்ப four roots வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா அதுல 1 வந்து இருக்கும். ஏனா unity அப்படிங்கறப்ப 1 வந்து நமக்கு first startingலயே 1 தான். சோ என்ன கண்டுபிடிக்கணும்? To find 1 power 1 by 4. இதுதான் fourth. இத நாம என்னன்னு வெச்சுக்கலாம்? சம் z அப்படினு வெச்சுக்கலாம். சோ let z equal to 1 power 1 by 4. 4 இந்த சைடு கொண்டு வா. அப்ப z பவர் 4 equal to 1 அப்படினு இருக்க. 1 எப்படி எழுதலாம்? cos 0 plus I sin 0 அப்படினு சொல்லி எழுதலாம். சோ இத போலார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படினா how will you write in polar form? உடனே 2k பை ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? cos 0 then 2k பை then plus I sin 0 plus 2k பை. இதில் பிஃபோர் தட் பேஜ் நம்பர் 88ல் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் இருக்குது. மெனி ரிசல்ட் ஆர் தர். அது கண்டிப்பாக நீ வந்து கோத்ரூ பண்ணணும். யூ மஸ்ட் கோத்ரூ ஆல் த ரிசல்ட். இது ஜெயங் நீ சொன்னால் பத்தாதா? எழுதி வேற போடணுமா அப்படின்னு நினைக்கிறது தெரியுது. ஆ கண்டிப்பாக அதில் குட்டி குட்டி ரிசல்ட் நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம டைம் இது ஏன்னா இப்போ டைமே இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னமும் எல்லோரும் பார்க்குற மாதிரி நான் பேசிகிட்ருக்கேன். பட் ஒன் டே ஐ வில் ரீச் இட். ஸோ கோ த்ரூ ஆல் த ரிசல்ட். இந்த ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி ரிசல்ட் இருக்குது. அது ஒரு நோட்டு போட்டு ஒமேகான்னா என்ன, ஒமேகா ஸ்கொயர்டுனா என்ன, அந்த யூனிட் சர்க்கிள், அதில் நல்ல ஒரு டயக்ராம் கொடுத்தெல்லாம் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமில் ஏதாவது மாறி கேட்டால் கூட உனக்கு எழுதுறதுக்கு தெரியும். ஹோப் யூ டூ இட். இங்கே வந்து இதை காஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் 2k பை இல்லையா? இங்கே இசட் பவர் 4. என்ன மிஸ் சிரிச்சுட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நோ ஒன் இஸ் சீயிங் திஸ் வீடியோ பட் ஈவன் தென் ஐ எம் கண்டினியூயிங். எப்பவுமே எஃபர்ட்லேருந்து என்றைக்குமே முயற்சியில் பின்வாங்காது. அப்படி பார்த்தோம்னா பலகீனமாயிரும். எந்த செயலையுமே நம்ம முன்னாண்ட தான் பார்க்கணும். என்ன நடக்குதோ இல்லையோ அது நம்ம ஃபார்வேர்டாக போயிட்டுருக்கணும். லெஃப்ட் ரைட் சைடு பேக் சைடு எல்லாம் பார்த்தோன்னு வை, நம்ம பலகீனமாயிரும். ஐயோ நிறைய எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டோம்னா விட்டுறது எல்லாமே. சாரி ஃபார் த காஸ் 2k ப்ரை ப்ளஸ் ஐ சைடு நிறைய மனசில் ஓடிட்டுருக்கு. ஆனால் எதுவுமே பேசக்கூடிய நிலைமையில இல்லை. இசட் பவர் 4 ஈக்குவல் டு காஸ் 2k ப்ரை. டீச்சர்ஸ்னாவே அப்படி தான், நிறைய எண்ணங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாத்தையுமே பேச முடியாது இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம இந்த பவர் 4 அந்த சைடு கொண்டு போயிடும். காஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் 2k பை. இங்கே பவர் வந்து என்ன போடுறோம்? 1/4. இந்த 4 வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நம்ம ஆக்சுவலாக இங்கே என்ன எழுதுனா கே ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸட்ரான்னு எழுதிட்டு இங்கே கே வேல்யூ ஃபிக்ஸடாக நமக்கு தெரிஞ்சது 0 1 2 3 4 வந்து எழுதக்கூடாது. பிகாஸ் இஃப் யூ ரைட்டு 4 மீன்ஸ் 5 வேல்யூஸ் வந்துடும். பட் வி நீட் 4 வேல்யூஸ் ஒன்லி. ஸோ இங்கே 4 வந்து வராது. இப்போ என்ன பண்ணணும்னா போட்டு கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போடு. அப்போ இஜெட் ஈக்குவல் டு கே 0 அப்படின்னா என்ன வரும்? காஸ் 0 ஐ சைன் 0. காஸ் 0 1. ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ இஜெட் ஈக்குவல் டு 1. ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? த ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போட போகிறாங்க ஸ்டாப் டேக்கிங் தீஸ் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு. அந்தளவுக்கு ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது. பட் பரவாயில்ல. ஸோ இசட் ஈக்குவல் டு 1. அடுத்தது நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு 1.
ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், இஜட் ஈக்குவல்ட்டு கே ஒன் அப்படிங்கிறப்ப வாட் இஸ் இஜட். இங்கே கே வந்து ஒன் அப்படிங்கிறப்ப காஸ் டூ பை, வீடியோ டைம் அதிகமாக இருக்குது, காஸ் டூ பை ப்ளஸ் ஐ சைன் டூ பை. இந்த இது ஃபுல்லாக அழிச்சிடலாம். நான் இங்கே ஒன்று மறந்துட்டேன் பார்த்தியா, இந்த டிமாபியஸே அப்ளை பண்ணல. இங்கே பவர் ஒன் பை, இந்த ஸ்டெப்பு பரவாயில்ல, இது அப்படியே இருக்கட்டும். காஸ் ஜீரோ ஒன்றுனேன். ஸோ இசட் ஈக்குவல் டு பை டிமாபியஸ் தியரம் காஸ் டூ கே பை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இப்போ எனக்கு என்ன சொன்னால் கா கே ஈக்குவல் டு ஒன் இல்லையா, ஸோ கே ஒன்னுங்கிறப்ப டூ பை பை ஃபோர், தென் இங்கேயும் டூ பை பை ஃபோர். ஸோ இது இது கேன்சல் பண்ணால் டூ. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஃபைவ் பை டூ, தென் ஐ சைன் ஃபைவ் பை டூ. காஸ் நைன்டி ஜீரோ, சைன் நைன்டி ஒன்று. ஸோ ஆன்சர் ஒன் ஐயா, கரெக்டா? பேசிட்டே நான் பாட்டுக்கு. கரெக்ட் ஒன்லி. அடுத்தது வந்து இஜட் ஈக்குவல் டு ஐ. ஸோ இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். அடுத்தது வந்து கே ஈக்குவல் டு த்ரீ இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு கே கே ஈக்குவல் டு டூ. ஸோ இஜட் ஈக்குவல் டு காஸ் டூ கே பைன்னு இருந்தது இல்லையா, இதில் வந்து டூன்னு போட்டேன்னா தென் ஆயிரும் ஃபோர் பை. ஸோ காஸ் ஃபோர் பை பை டூ, தென் ஐ சைன் ஃபோர் பை பை டூ. இது இது கேன்சல் ஆயிரும். பை டூ சொல்லுச்சு, இல்லை பை ஃபோர் இல்லையா. நிறைய மிஸ்டேக் பண்ணுறல. இட்ஸ் டைம் ஃபார் யூ இல்லை. ஸோ காஸ் ஃபை ப்ளஸ் ஐ சைன் பை. வாட் இஸ் காஸ் பை? காஸ் பை மைனஸ் ஒன்று, இது வந்து ஜீரோ. ஸோ மைனஸ் ஒன்று. ஸோ இஜட்டோட வேல்யூ மைனஸ் ஒன்று. ஸோ இங்கே வந்து மைனஸ் ஒன்று. ஸோ மூணாவது வேல்யூ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கே ஈக்குவல் டு த்ரீ. அப்போ இஜட் ஈக்குவல் டு காஸ் இங்கே என்ன இருந்துச்சு, டூ கே பை பை ஃபோரா? சரி எழுதிடலாம். ஐ சைன் டூ கே ஃபைவ் பை ஃபோர். ஸோ காஸ் இங்கே த்ரீன்னு போட்டால் த்ரீ டூ சார் சிக்ஸு. அதுக்கு மேலே இதை வேணால் கேன்சல் பண்ணிக்க. சரி, சிக்ஸ் ஃபை பை ஃபோர், தட் இஸ் த்ரீ ஃபை பை டூ இல்லையா. ஸோ த்ரீ ஃபை பை டூ. நின்றுட்டே இருக்கிறேன்னா கால் வலி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் த்ரீ ஃபை பை டூவை எப்படி இருக்கிறான், ஃபை ஃபை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ இல்லையா, ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ, த்ரீ ஃபைவ் பை ப்ளஸ். ஸோ ஐ சைன் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை டூங்கிறப்போ ஆக்சுவலாக இந்த கொஞ்சம் கேன்சலர் வரும், காஸ் ஃபைவ் பை டூ தான் வரும். தென் ஐ சைன் ஃபைவ் பை டூ. தென் வாட் இஸ் காஸ்? இது வந்து ஜீரோ. தென் நைன்டி மைனஸில் வர இருக்கு. எனக்கு குவாட்ரன்ட் சொல்லலையா, ஏன்னா ஒவ்வொரு டைமும் குவாட்ரன்ட் வச்சு தான் நம்ம பார்ப்போம். அப்போ இது எந்த ஃபைவ் ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில், தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸ். இது வந்து மைனஸ் இல்லையா, சைன் வந்து மைனஸ்ஸு, காசும் மைனஸ் தான். ஆனால் இங்கே ஜீரோ அப்படிங்கிறதுனால நோ மைனஸ், இந்த இடத்துல வந்து நமக்கு மைனஸ் வரும். ஸோ இதுவும் மைனஸ், ஸோ இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் ஐ. ஸோ இஜட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஸோ இது இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன், தென் ப்ளஸ் ஐ மைனஸ் ஒய்.
ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கலாம், ஒன் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் தென் ஃபோர் ரூட்ஸ்ன்னு போட்டுட்டு ஒன் மைனஸ் ஒன் தென் ஐ மைனஸ் ஐ. இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆயிலர் ஃபார்ம் வந்து இதில் எழுதியிருக்கு. ஆயிலர் ஃபார்மில் இ பவர் டூ கே பை இல்லையா, இ பவர் ஐன்னு போட்டுக்கணும். ஐன்னு போட்டுட்டு இந்த இடத்துல அதாவது ஆயிலர் ஃபார்ம் வந்து ஜென்ரல் ஃபார்ம் வந்து இ பவர் ஐ தீட்டா. இ பவர் ஐ தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இந்த சமில் வேண்டாம் விட்டுடலாம், இது அடுத்த சமில் வரப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள்.